கோட்டக்குப்பம் மற்றும் சுற்று வட்டாரங்களில் கடையடைப்பு போராட்டம். தொடர் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண கோரிக்கை. சட்டத்தின் ஆட்சி முறையை ஆளுநர் ஆர் என் ரவி தகர்த்து வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் குற்றச்சாட்டு. அரசியலமைப்பு சட்ட பதவியில் இருந்து கொண்டு மலிவான அரசியலில் ஈடுபடுவதாகவும் முத்தரசன் கண்டனம். தஞ்சையில் ராஜராஜ சோழனின் 1038வது சதய விழா கோலாகலம். ராஜராஜன் மீட்ட தேவார ஓலை சுவடிகளை யானை மீது வைத்து ஊர்வலம். தீவிர புயலான ஹாமுன் புயலாக வலுவிழந்து வங்கதேசத்தில் கரையை கடந்தது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழப்பு. மோசடி வழக்கில் சேலம் மாவட்ட பாஜக நிர்வாகி கமலக்கண்ணன் கைது. வருமான வரித்துறையில் வேலை என்று கூறி போலி பணி நியமன ஆணை வழங்கிய வழக்கில் நடவடிக்கை. மதுபோதையில் தகராறு செய்ததாக கூறி எர்ணாகுளத்தில் பிரபல நடிகர் விநாயகன் கைது. மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு காவல் நிலைய ஜாமீனில் விடுவிப்பு. ஆவடியில் மின்சார ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளான விவகாரத்தில் ரயில் ஓட்டுநர் பணியிடை நீக்கம். 14 மணி நேர மீட்பு பணிக்கு பின்னர் ரயில்கள் இயக்கம் சீரானது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.